அத்துரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கெட்டி ஆள வேணும் சொன்ன கிளி. சே ஒத்தையில வெளியே போறது ரொம்ப எரிச்சலாதான் வருது. என்ன பிஎச் துணிக்கு ஒரு ஆளே இல்லையே. எக்கா 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 நில்லுங்க எக்கா நில்லுங்க காவ். யார் இது? இது நம்ம நெட்ட வெளியா? ஏடி என்ன புதுசா பைக்லாம் வாங்கிருக்க? ஆமா கவ், ரொம்ப நல்ல வண்டி வேணும் எங்க அப்பாட்ட கேட்டே இருந்த கவ், அதான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு கவ். நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கு நெட்டவெளி, ஆனா ரொம்ப பழசா இருக்கிற மாதிரி இருக்கு. புது வண்டிங்க ரொம்ப பழச அடி வாங்கின மாதிரி இருக்குமா? ஏக்கோ எனக்கு தாங்கோ இது புதுசு. இது எங்க தாத்தா ஓட்டின வண்டிக்கோ, ரொம்ப நாளாவே பின்னாடி கடந்தது பத்துக்கோங்க. அதை எடுத்து தொடச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் பத்துக்கோங்க. நம்ம சும்மா கடை கா அன்னைக்கு போவதுக்கு வச்சுக்கலாம்லாக்கோ, நடந்தும் பஸ்லயும் தானே போயிட்டு இருக்கோம். தாத்தா வண்டியா? அதை ரொம்ப பழசா இருக்கு. ஆமாட்டி வண்டி வேணும்டி, வண்டி ஓட்டி படிச்சோட நமக்கு நாலு இடத்துக்கு போகலாம் பத்தியா. நீ இப்ப வண்டி ஓட்டி படிச்ச? நான் எங்க படிச்சேன், நானே நம்மதான் கத்துக்க போறேன். ஏக்கோ நான் நல்ல வண்டி ஓட்டுவேன் உங்களுக்கு தெரியாதா? என்ன இப்படி கேட்டுட்டியோ, நான் நல்ல சூப்பரா வண்டி ஓட்டுவேன். ஏன் அம்மா நான் என்ன அழகா ஓட்டுவேன், எங்க அம்மாலாம் சொல்லுவா இந்த எட்டு வழி வண்டி ஓட்டினா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல, அம்பிட்டு அழகா இருக்குன்னு சொல்லுவாக்கோ. அப்படியா? நான் ஒரு நாள் நீ வண்டி ஓட்டி பார்த்தது இல்லாட்டி. நல்லா இருக்கு டி. சரி சரி, வண்டி ஓட்டி பழகிறது நல்லது தானே. ஏக்கோ எங்க போயிட்டு இருக்கியே தனியா, பைய கொண்டுட்டு கூட துணைக்காரன் வரலையா? எட்டி காய் வாங்க மார்க்கெட்டுக்கு போறேன் டி. இன்னைக்கு ஒருத்தையும் வரமாட்டேன்னு தழுவ, அதை நான் தனியாவே பைய எடுத்துட்டு போயிட்டேன். அதை நினைச்சேன் பத்துக்க, தனியா போக ரொம்ப போர் அடிக்குன்னு நினைச்சு நீ நல்ல நேரம் வந்த பத்துக்க. சரிக்கோ வண்டியில இறங்க, நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம். ஐயா எனக்கு பயமா இருக்கம்மா, நான் ஏற மாட்டேன், வண்டி பார்க்க ரொம்ப பழசா இருக்கு. நீயும் ஒரு மாதிரி முடிச்சிட்டு கிடக்கா, வேண்டாம் டி. எதுக்கு வம்பு, கீழே கீழே போட்டனா அப்புறம் ரொம்ப சங்கடமா போயிரும் பத்துக்க. ஏக்க என் மேல உள்ள நம்பிக்கை இவ்வளவு தானாக்கா? நான் நல்ல வண்டி ஓட்டுவேன்னு சொல்லுது, நல்ல நெட்டையா வேற இருக்க, காலை கூட நான் கீழே ஊனிக்கிடுவேன்க்கா. வாங்கக்க போவோம், முதல் முதல்ல உங்களை தாங்க ஏத்த போறேன். எனக்கு ஒரே ரோசனையா இருக்க டி, என்ன செய்ய? யோசிக்காம வந்து ஏறுங்கக்காவ், நான் நல்லா கூட்டு போறேன். நம்ம மார்க்கெட்ல போய் காயெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜாலியா திருப்பி இதே வழியில வருவோம். வாங்க ஏறுங்க ஏறுங்க, ரொம்ப யோசனை பண்ணாதியோ. ஏக்கோ ஏறிட்டேலாக்கோ நல்லா பிடிச்சுக்கோங்க சரியா? நான் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த கால ஒரு மாதிரி முன்னுக்கு போட்டு உட்காந்துருக்க, நல்ல இடம் இருக்கட்டி உட்காந்துக்க. ஏக்கோ நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீல்ல, அதனால எனக்கு இடம் பத்தல, அதனாலதான் நான் அந்த மாதிரி ஹேண்ட்பேர்ல ஏறி உட்காந்துட்டேங்கோ. நான் நல்லா ஓட்டிடுவேன், நீங்க தைரியமா உட்காருங்க. ஏட்டி எனக்கு தெரியாது டி வண்டியை பத்தி, நீ ஏதோ உட்காருத, ஆனா இங்க இப்படி உட்காந்து நான் யாரையும் பார்த்ததே இல்ல டி. ஏக்கா நான் நல்ல வாழ்ந்து ஓட்டுவேங்க, தலைகீழ கூட ஓட்டுவேன் பத்துக்கங்க, நான் சூப்பரா ரேஸ் எல்லாம் அடிப்பேன் பத்துக்கங்க சரியா? வாங்க பிடிச்சுக்கோங்க நம்ம போவோம். என்னெல்லாமோ சொல்லுத, சரிட்டி பத்திரமா கொண்டு இறக்கி விட்டுரு. ஏட்டி நேராதான பொண்ணு வளைச்சு வளைச்சு ஓட்டுறவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏக்கா நானும் அப்பதே வந்து பாத்துக்கிட்டு இருக்க, ஒரே சந்தேகமா படுதியே. சரி இந்த பைய கொண்டாங்க முன்னாடி வைப்போம். ஏடி நீ நேரா ஓட்டின மாதிரியே தெரியல, ஏட்டி ஒரு மாதிரி சைடு சைடுல போறா. ஏடி பள்ளத்துல போட்டுறா தட்டி. ஏக்கோ பேசாம வாங்கக்கோ, நானும் அப்பதே வச்சு பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருக்கியல. சே ஏன் நெட்டவெளி வந்த ஸ்பீட்ல என் பை பறந்துட்டி. ஏக்கோ பை போனா போதும், மார்க்கெட்ல 5 ரூபாய் கொடுத்தா நிறைய பை கிடைக்கும், நம்ம வாங்கிடுவோம். நம்ம போற ஒரே ஸ்பீட்ல போறோம்லாக்கோ, நடுவில் நின்னா அப்ப எனக்கு திருப்பி வராதுக்கோ. ஏட்டி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உயரமா தெரியுது, ஒரு மாதிரி குப்பை கிடக்குற மாதிரி இருக்கட்டி, கரெக்டா ஓட்டுதியா? ஏக்கா இது 7வது வாட்டி நீங்க கேக்கியோக்கோ, கரெக்டா ஓட்டுதியா, ஒழுங்கா ஓட்டுதியா, ஓட்ட தெரியுமானு. ஏக்கா இவ்வளவு தூரம் கூட்டு வர முடியுமாக்கோ ஓட்ட தெரியாட்டி? இல்லடி ரோடு அந்த பக்கம் இருக்கு, நீ நடுவுல பூந்து வர, ரோட்ல கரெக்டா போன மாதிரியும் தெரியல, நானும் ஒரு மாதிரி தவழ்ந்துட்டு வர மாதிரியே இருக்குட்டி. உங்களுக்கு இப்ப ரோட்ல தானே போகணும், இருங்க நான் போறேன். பாத்தீங்களாக்கா அங்கிருந்து எப்படி உங்களை எப்படி அழகா ரோட்டு கூட்டு வந்துட்டு பத்தீங்களா? ஆமா ஆமா, நீ நல்லா தாண்டி வண்டி ஓட்டுதே, சரி கவனமா போ. என்ன வண்டியில ஏதோ சத்தம் வருது, என்னன்னு தெரியலையக்கா. ஒரு மாதிரி சரிஞ்சா போல உனக்கு தெரியுதா? சரிதுற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா அந்த அக்கா பயப்படுவாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நம்மளும் சேர்ந்து சரிவோம். ஏக்கா நான் உயரமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மறைக்கூட, நான் இப்படி சரிஞ்சு கிடக்கேன்க்காவ். எனக்கு மறைச்சானா மைக்கேல் நினைவு உனக்கு, வண்டியை பார்த்து ஓட்டிடனே படமா பாத்துட்டு வரேன். ஐயோ இப்ப என்ன செய்யணும்னு தெரியலையே, எப்படி நிறுத்துறது, இது ஒரு போக்குல போகுதே. ஏக்கா அப்படியே அசையாம இருங்கண்ண, ஒரு வழியா எப்படியோ தெருவுக்குள்ள வந்துட்டோம்னு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்க்க. சரிட்டி சரிட்டி, நான் ஒரு மாதிரி குப்பர தொங்கிட்டு தான்டி கடக்க, கொஞ்சம் பாத்து கூட்டிட்டு போ. நானே எப்படா வீடு வரும்னு இருக்கேன் இந்த அக்கா வேற. செய் ஏக்கா பயப்படாம இருங்கக்கா, நம்ம சாஞ்சி சாஞ்சினாலும் வீடு போய் சேர்ந்துடலாம். ஏக்கா என்ன அந்த பக்கம் திரும்பிட்டியே? நெட்டவெளி நான் திரும்பலட்டி, தன்னால உடம்பு போதுட்டி, மூச்சு மூச்சுன்னு வருதுட்டி, சீக்கிரம் வீட்டுக்கு போட்டி மார்க்கெட்டுக்கு இன்னொரு நாள் போவோம். ஆ சரிக்கா சரிக்கா, கண்ணை நல்லா மூடிட்டு உட்காந்துக்காங்க. எக்க மன்னிச்சுக்கக்கா, என்னால ஓட்ட முடியலக்கா, எக்கா விழ போறோம்க்கா. ஏ பேதியில போறவளை எனக்கு ஒண்ணுட்டாளே, ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா. ஏ பாவி, வண்டி ஓட்டுவேன் வண்டி ஓட்டுவேன் வண்டி ஓட்டுவேன், உங்க தாத்தா காலத்து வண்டியை கொண்டு வந்துட்டு என்ன இப்படி சாச்சு புட்டாளே பாதவத்தி. எக்கா எக்கா எங்க கிடைக்கியக்கோ, எக்கோ சரியாயிட்டீலாக்கோ, எக்கா வரட்டா.
ஐயோ அக்கா என்ன இப்படி உளுந்து கிடக்கவோ, ஐயோ வண்டி என்ன இப்படி ஆயிட்டு, ஐயோ அப்ப ஏசுவாரு. அட கடவுளே, பாதி வண்டி தான் இருக்கு, பாதி வண்டிய காணுமே. சரி, இந்த அக்காவை ஏத்திருக்கவே கூடாது. இந்த அக்கா ஏத்தனதுனாலதாமா வண்டி உடஞ்சு போயிட்டு. இந்த அக்கா வெயிட்னால ஏ சண்டாளி, நானாட்டி வாரன்னு சொன்ன சும்மா இருக்கிறவள எக்கா வண்டியில ஏறுங்க ஏறுங்கன்னு கூப்பிட்டு இப்படி என் மூஞ்ச உடைச்சிட்டு காய் வாங்க போனவள. சரி, இந்த உடஞ்ச பொருளாலும் தலையில எடுத்துட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஏதாவது மெக்கானிக் கொடுத்து ஒட்ட வேணா சொல்லுவோம். எக்கா பாதி வண்டி தான் இருக்கு, வாரியெல்லாம் ஒரு வழியா உட்காந்துட்டு போயிருவோம். ஏண்டி நெட்டவெளி, உனக்கு மனசாட்சியே இல்லையாட்டி. இந்த பாதி வண்டியை வச்சுட்டு மறுபடியும் நீ கூப்பிடுவீட்டி. ஏண்டி உனக்கு எம்மல இவ்வளவு வெறுப்பு, என்னை கொள்ளலாம்னு நினைச்சிட்டியாட்டி. எக்கா, உங்களை வண்டியில கூட்டு வந்துட்டு பாதிலே போனா என்னக்கா அர்த்தம்? அதாங்க அந்த பாதி வண்டியிலயாவது போவோமான்னு கேட்ட. இதுல போக முடியாதுன்னு எனக்கும் தெரியும், இருந்தாலும் கூப்பிடுறது எனக்கு மரியாதை. எம்மா தெய்வமே, இனிமே உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேம்மா. என் கைய உடைச்சிட்டாலே மார்க்கெட்டுக்கு காய் வாங்க ஆசையா போனனே, நல்ல பாட்டு படிச்சுக்கிட்டு இப்படி கூட்டு வந்து காலை உடைச்சிட்டாலே. சார், இந்த அக்காவை பார்க்க ரொம்ப பாவமாலாம் இருக்கு. வண்டி வேற உடைஞ்சிட்டு அப்பா வேற என்ன சொல்லுவாரோ தெரியல, பயமா இருக்கு. வீட்டுக்கு போவ இதெல்லாம் கொண்டுட்டு போனா அடி வெளுத்துருவாரு. எக்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களாக்கா? நீங்க தான் வண்டியை உடச்சு மட்டும் எங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லிருங்கக்கா. என்னைய ரொம்ப அடிச்சு ஏசி விட்டுருவாருக்கா, சாப்பாடே போட மாட்டாருக்கா, மதியான சாப்பாடு கிடைக்காதுக்கா. நீ எல்லாம் விளங்கவே மாட்டி, உருப்படவே மாட்டி, ஓடி இருப்பதுக்கு இருக்கிற வெறியில உன்னே வந்தேன்னு வச்சுக்கோயே, ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம்.